தமிழ் சினிமாவில் 2005 திரைக்கு வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற திரைப்படம் கர்க கசடரா. இந்த திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானவர் நடிகர் விக்ராந்த். இவர் விஜயின் தம்பி என்ற ஆதரவோடு சினிமாவிற்கு அறிமுகமானார். நடிகர் விக்ராந்த் விஜயின் சித்தியின் மகன். 2010 சினிமாவிற்கு வெளிவந்த கோரிப்பாளையம் திரைப்படம் இவரின் திரை வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. நடிகர் விக்ராந்தின் அம்மாதான் நடிகை ஷீலா. இவர் நடிகர் விஜயின் அம்மாவினுடைய தங்கையாவார். நடிகர் விக்ராந்த் மானசா என்பவரை 2009 திருமணம் செய்து கொண்டார். இவருடைய மனைவி வேறு யாரும் இல்லை, சன் டிவியில் ஒளிபரப்பான உதிரிப்பூக்கள் சீரியலில் நடித்திருந்தவர்தான். இவர் தமிழில் மட்டுமல்ல மலையாளத்திலும் மக்களுடைய அம்மே சீரியலிலும் நடித்துள்ளார். விக்ராந்த் மாமியாரும் பழைய நடிகை கனதுர்கா. நடிகை கனதுர்கா நடித்த காலகட்டத்தில் மலையாளத்தில் முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருந்தார். அது மட்டுமில்லாமல் விஜயின் அம்மாவின் தங்கையான ஷீலாவும் பழைய நடிகை. இவர் தற்பொழுது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அம்மா கேரக்டரில் நடித்து வந்தார். விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் தொடர்களில் ரசிகர்களிடம் மிகவும் பிரபலமானது பாண்டியன் ஸ்டோர்ஸ். அந்த சீரியலில் மூர்த்தியின் அம்மாவாக நடித்து வந்த லட்சுமியின் கதாபாத்திரம் இறந்ததைப் போல காட்டப்பட்டு அதில் நடித்து வந்த ஷீலா தூக்கப்பட்டுள்ளார். டிஆர்பிக்காகத்தான் இப்படி செய்திருக்கிறார்கள் என ஒருபுறம் சொன்னாலும் இதற்கு இன்னொரு காரணமும் உண்டாம். அதாவது பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் லட்சுமியாக நடித்து வந்தவர் நடிகை ஷீலா, நடிகர் விக்ராந்தின் அம்மா. பிக்பாஸில் போட்டியாளராக கலந்து கொள்ள விஜய் டிவி தரப்பில் விக்ராந்திடம் பேச்சுவார்த்தை நடத்த பட்டதாம். அதற்கு அவரும் ஓகே சொல்லியிருந்த நிலையில் ஜி தமிழில் ஒளிபரப்பாகும் சர்வைவர் நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கேற்று வருகிறார். அவர் போட்டி சேனலுக்கு சென்றதில் விஜய் டிவிக்கு ஏற்பட்ட அதிருப்தியின் பிரதிபலிப்பே ஷீலாவை பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இருந்து தூக்க காரணம் என்கிறது சின்ன திரை வட்டாரம்.